சென்றவரை சுட்டு கொன்ற வனத்துறையினர். சுட்டு கொள்வதற்கு அவர் என்ன தீவிரவாதியா? உயிரிழந்த ஈஸ்வரன் மகள் ஆதங்கம். சுட்டு கொள்ளும் அளவுக்கு என்ன செய்தார் என்பதை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள குள்ளப்ப கவுண்டன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஈஸ்வரன். விவசாயியான இவர் வண்ணத்திப்பாறை பகுதியில் உள்ள தனது தோட்டத்திற்கு சென்றிருந்தார். அப்போது தனது தோட்டத்திற்கு அருகில் உள்ள வனப்பகுதிக்கு சென்ற ஈஸ்வரனை அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கூடலூர் போலீசார் திடீரென துப்பாக்கியால் சுட்டனர். குண்டடிப்பட்ட ஈஸ்வரன் சரிந்து விழுந்து அங்கேயே உயிரிழந்தார். ஈஸ்வரன் அத்துமீறி வனத்துக்குள் நுழைந்து தங்களை கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் இதனால் அவரை துப்பாக்கியால் சுட்டதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விவசாயி ஈஸ்வரனை வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற தகவல் காட்டு தீயாக பரவியது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தேனி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உயிரிழந்த ஈஸ்வரனின் மகள் ஆவேசத்துடன் கூறுகையில், தனது தந்தை உயிரிழந்தது குறித்து தங்களுக்கு முறையாக எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. சுட்டுக் கொள்வதற்கு அவர் என்ன தீவிரவாதியா? சுட்டுக் கொள்ளும் அளவுக்கு என்ன செய்தார் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். என்ன காரணத்துல கொண்டீங்க சுட்டுக் கொள்றதுக்கு? அந்த மனசு அவ்வளவு பெரிய ஆளா தெரியாம கேக்குறேன். என்ன கலவணித்தனம் பண்ணாரா, இல்ல கொள்ளைய அடிச்சாரா, இல்ல உங்க குடும்பத்துல வந்து எதுவும் தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டாரா? அவர் வாட்டுக்கு அவரு உண்டு, அவர் வேலை உண்டு, தண்ணி காய்ச்ச பாக்கிய போகண்டு இருக்காரு. அந்த மனுஷனை புடிச்சு சுடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாங்க. எங்க ஊருக்குள்ளாவே தீவிரவாதி. இப்ப ஸ்மார்ட் போன்ல என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பச்சை பிள்ளைக்கு எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களே எல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாதா? சரி, எங்க அப்பா சுட்டுட்டேன். எங்க அப்பா என்ன தப்பு செஞ்சாரு? உங்க அப்பா இந்த தப்பு செஞ்சாருமா? வாமா இந்தாமா சொல்லுங்க, நாங்க எல்லாருமே பேசாம வாய பொத்திக்கிட்டு போய் எங்க அப்பா கொண்டு போய்க்கே இருக்கோம். பிறந்ததிலிருந்து அந்த பகுதியில் சுற்றி திரிந்து வரும் தனது தந்தையை ஆள் தெரியாததால் சுட்டுக் கொன்றதாக வனத்துறையினர் தெரிவிப்பது நம்பும்படியாக இல்லை என்று ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவசாயி ஒருவர் சுட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.